அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னும் ஒரு உமன் ஸ்டார். இன்னைக்கு உமன் ஸ்டார் ஒரு யங் உமன் ஸ்டார். நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒவ்வொருவரும் விதவிதமான துறைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பெண்கள் எல்லோருமே அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பேஷனேட்டாக பண்ணுறாங்க, அதனால தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ நம்ம பார்க்குற இந்த சீரீஸில் பார்க்குற எல்லார்கிட்டேருந்துமே நாம கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அவர்களை பார்த்து நாம நிறைய ஆச்சரியப்படும் விஷயங்கள் இருக்கின்றன. அந்த விதத்தில் இன்னைக்கு சௌம்யா ஸ்ரீனிவாசன் ஒரு ஸ்டோரி டெல்லர் அண்ட் ஆல்சோ எ சைக்காலஜிஸ்ட். ஸ்டோரி டெல்லர் அப்படின்னா என்ன, கதை சொல்லி அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவா இல்லையா. இந்த காலத்துல எங்க ஜென்ரேஷன் அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா எல்லாருமே கதை சொல்லிகள் தான். நாங்கள்லாம் கதை கேட்டு வளர்ந்தவர்கள், நான் கதை சொல்லவும் தெரிந்தவர்கள். சாதாரணமா ஒரு லெட்டர் எழுதுறது அப்படின்னா கூட ஒரு நாலு பக்கம் அஞ்சு பக்கம் தான் லெட்டர் எழுதுவோம். ஒரு சினிமா பார்த்துட்டு வந்தா அந்த சினிமால இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ல இருந்து கதை சொல்லுவோம். பட் அது காலப்போக்கில் நிறைய மாறி போச்சு. ஆனால் சௌமியா மாறி இருப்பவங்கெல்லாம் அதை ஸ்பெஷலைஸ் பண்ணி இன்னைக்கு குழந்தைகளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறார்கள். அவங்களோட வீடியோ பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். அதனால உங்களுக்கு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன். வணக்கம் சௌமியா. வணக்கம் கிரிஜா மேடம், தேங்க்யூ சோ மச். நீங்க என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்களே, நான் உங்க அப்பா கிட்ட கேட்டேன், எல்லாம் சரி சௌமியா தமிழ் பேசுவாங்களான்னு கேட்டேன். சோ இந்த ஸ்டோரி டெல்லிங் அப்படின்றது வந்து எப்போ அந்த ஆசை வந்தது சௌமியா? இது வந்து நானே நிறைய கேட்டுருக்கேன். ஐ ஹேவ் ஆஸ்க் மை செல்ஃப். சின்ன வயசுல பாட்டி பக்கத்துல படுத்துட்டு அந்த கதைகள் கேட்கறச்சே எனக்கு தெரியல. பட் லேட்டர் ஆன் நான் வந்து ஒரு டீச்சரா மாறின போது இது வந்து நேச்சுரலா எனக்கு வர ஆரம்பிச்சது. தட் இஸ் அந்த ஸ்டோரி டெல்லிங் சிச்சுவேஷன், ஒரு டீச்சிங் மாடியூல் கிரியேட் பண்ணணும்னு போறச்சே ஸ்டோரி டெல்லிங் தான் எனக்கு ஈஸியா வந்தது. பசங்களோட கனெக்ட் பண்ண முடிஞ்சது. பிளஸ் நான் ரொம்ப கொஞ்சம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் நிறைய பண்ணுவேன், எங்க அக்கா ரொம்ப நல்லா பண்ணுவா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். சோ கூட கூட நிறைய பண்ணதுனால அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி இருக்கே, அதெல்லாம் நீங்க தான் பண்ணீங்களா? நான் பண்ணல, அத மாட்டி வச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இல்ல? எஸ் எஸ். மெயினா அக்கா தான் நான் சொல்லணும், ரொம்ப ஆர்டிஸ்டிக், மை சிஸ்டர் கவிதா ஸ்ரீனிவாஸ். அண்ட் சின்ன வயசுல அவ பண்றதெல்லாம் பார்த்து நான் நிறைய கத்துட்டு இருக்கேன். So when I started teaching, அதுவும் சேர்ந்து லிட்டில் சின்ன சின்ன பப்பெட்ஸ் எல்லாம் பண்ணி அந்த பசங்களுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ல தான். ஸோ அந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ல போறச்சே ஒரு வித்தியாசமா பண்ணணும், கிரியேட்டிவா பண்ணணும் அப்படிங்கறச்சு என்னோட பேக்ரவுண்ட்ல எங்க அக்காவோட இன்ஃபுளுன்ஸ்னால இந்த பப்பெட்ஸ் எல்லாம் பண்ணி ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சேன். பாட்டு I used to listen to songs, cassettes. Dr. Ambika Kameshwaran. She's a dancer, illa unga? Yes. She has also been here on this platform? No. I know her. That is why I asked you. So, na party pakkathula paduthundu, na kaala mele potundu, rendu pakkamum, enga akkavum naanum, அதுவும் பாட்டியோட தொப்ப கொஞ்சம் பெருசு. சோ அப்படியே மேல ஒரு மவுண்டன் மாதிரி இருக்கும். நாங்க காலை மேல போட்டுட்டு கைய இன்னும் அந்த பாட்டி கை வந்து கொஞ்சம் அந்த கொளகொளான்னு இருக்கும், அது அப்படியே தொட்டுண்டே கதை கேட்கற சுகமே வேற சுகம். அதுல அந்த மாதிரிதான் நாங்க கேட்போம். இதுல என்னன்னா எங்க அப்பா சொல்லி கேட்டிருக்கேன், தட் ஹி ஹஸ் நெவர் ஹர்ட் ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹிஸ் மதர். பட் லக்கிலி வென் ஷீ பிகேம் நான் வந்து கிராண்ட் டாட்டர் ஆனப்புறம் நான் நிறைய கேட்டிருக்கேன் பாட்டி கிட்ட. எல்லா அம்மாவுமே அப்படிதான். அம்மாவா இருக்கு, ஈவன் யூ மஸ்ட் பி எக்ஸ்பீரியன்சிங். அம்மாவா இருக்கு டைமே கிடைக்காது, பாட்டி ஆகும் போது யூல் ஹேவ் ஆல் தி டைம் ஆன் எர்த். அப்சல்யூட்லி. சோ வெரி லக்கி டு பி ரேஸ்ட். பாட்டி தாத்தாவோட வளர்ந்ததுதான் என்னோட ஐ திங்க் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரி டெல்லிங்க்கு. பிளஸ் எங்க இன்னொரு பாட்டி, எங்க அம்மாவோட அம்மாவும் நிறைய எங்களை வந்து காலட்சேபம் எல்லாம் கூட்டின்னு போவா. மயிலாப்பூர்ல இருந்தான் அந்த பாட்டி. சோ எங்களை கூட்டின்னு போயிடுவா, எப்படி இருந்தாலும் ராத்திரி பூரா உட்காந்து கேட்டு இருப்போம். இன்னும் தட் இஸ் அ மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். வெரி ரேர்லி சில்ட்ரன், இப்பெல்லாம் பசங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கிறது கிடையாது. அதுவும் பாட்டியோட கூட உட்காந்து கேட்கறதுன்னா
அது வந்து ஒரு தனி சுவாரஸ்யம் தான். ஆமா ஆமா, உங்க பாட்டி என்ன மாதிரி கதை சொல்லுவா உங்களுக்கு? பாட்டி வந்து ஆக்சுவலி பாதி தூங்கி போயிடுவா. சோ இந்த மகாபாரதம் ஆரம்பிச்சுட்டு அந்த குரல் போயிடும், பாட்டி எழுந்துக்கோ பாட்டி எழுந்துக்கோன்ட்டு கதையை முடிக்க சொல்லுவோம். ராமாயணம் மகாபாரதம் யூஸ்வலி இந்த மாதிரிதான் இருக்கும். பட் நடுல நடுல பாட்டி வந்து நிறைய ஜோக்ஸும் அடிப்பா, ரொம்ப விபரீதமான ஒரு ஜோக்ஸ் எல்லாம் இருக்கும் அதுல. என்னன்னா தடாம்புடும் பயம் நாஸ்தி தர்புர் மத்தியமம் தஸ்குஸ் பிராண சங்கடம் அப்படின்ட்டு ஒரு சன்ஸ்கிருத்ல ஒரு ரிடில், அதுக்கு மீனிங் என்ன, அதுக்கு என்ன விடுகதைக்கு என்ன இது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. திரும்பி சொல்றேன், தடாம்புடும் பயம் நாஸ்தி தர்புர் மத்தியமம் தஸ்குஸ் பிராண சங்கடம். தெரியல எனக்கு. அது வந்து தி எமிஷன் ஆஃப் கேஸ். சோ கேஸ பத்தி ஒரு ரிடில் இந்த பாட்டி சொல்லி நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி பாட்டி சிரிக்கவும் வைப்பா, நிறைய சிரிக்க வைப்பா. எனக்கு தெரியும் பசங்களுக்கு அந்த மாதிரி கதை தான் பிடிக்கும்ட்டு. தட் இஸ் சோ ஹெல்ப்ஃபுல் நவ் வென் நான் கதை சொல்லும் போது கூட அந்த ஹியூமரஸ் ஆஸ்பெக்ட் கொண்டு வந்தா பசங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணுவான்ட்டு. தட் வாஸ் அ லெசன் ஃபார் மீ. இட் இஸ் நாட் ஓன்லி ராமாயணம் மகாபாரதம் சீரியஸா சொல்லணும் மட்டும் கிடையாது. ஆக்சுவலி அதுல வந்து எப்படின்னா கதை மூலமா பாண்டிங் தான் கிரியேட் பண்ணோம். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து பசங்களோட கூட மட்டும் இல்லாம அந்த ஒரு அட்மாஸ்பியர்ல சேர்ந்தாப்ல அவளோட கூட பேசிந்தே அவளுக்கு வந்து இந்த மாதிரி கதைகள் சொல்றச்சே கூட நடு ஒரு தத்துவம் ஒரு மாரலும் சேர்த்து நம்ம சொல்றச்சே பசங்க கேட்டுடுவா. அதுதான் அதுல இருக்கிற யூனோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் த ஸ்டோரி டெல்லிங், ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். ஓகே ஓகே. எப்ப ஆரம்பிச்சு நீங்க அத கதை சொல்றது அப்படிங்கறத எப்போ எங்க ஆரம்பிச்சு? எஸ் ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கூல் வென் ஐ வாஸ் இன் வித்யாசாகர் ஸ்கூல் நாங்க வந்து டீச்சிங் ட்ரைனிங் போது அந்த ஸ்டோரி டெல்லிங் பண்ணேன். பட் லேட்டர் பசங்க வந்தப்புறம் ஒரு 5 வயசு இருந்தா என் பொண்ணு, அப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் கரியர் பார்த்துட்டு இருந்தேன் நான். டீச்சிங் திரும்பி போனோம்னா அதுல ரொம்ப கமிட்மெண்ட் ஜாஸ்தி, சின்ன பசங்களை பார்த்துண்டு அட் த சேம் டைம் ஃபுல் டைம் ஜாப் போறது கஷ்டமா இருக்கும்ட்டு நான் வந்து என்னோட டேலண்ட்ஸ் என்னன்னு யோசிச்சேன், எனக்கு பிடிச்சது என்னன்னு யோசிச்சேன். எனக்கு வந்து சின்ன வயசுல அம்மா அப்பா வந்து டான்ஸ் மியூசிக் கிளாஸ் எல்லாம் போட்டு நிறைய அதுல இன்ட்ரெஸ்டும் இருந்தது டேலண்ட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சோ அது பிளஸ் ஐ ஹேட் அன் இன்ட்ரெஸ்ட் இன் தியேட்டர். சோ நிறைய ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் தியேட்டர் ஆக்டிவிட்டீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். சோ இதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம், அப்புறம் ஞாபகம் வந்து ஸ்கூல்ல ஸ்டோரி டெல்லிங் பண்ணேன்னு. சோ ஸ்டோரி டெல்லிங்னு எனக்கு வந்து ஒரு இன்க்யூஷனா தான் தோணித்து பண்ணலாம் அப்படின்ட்டு. சோ அப்போ தேடி பாக்கறச்சு பெங்களூர்ல வந்து கதாலயான்னு ஒரு ஆர்கனைசேஷன்ல போய் ஒரு 6 சாட்டர்டேஸ் ஒர்க் ஷாப் பண்ணிட்டு கடைசியில தட் வாஸ் அ விண்டோ அ டோர் நான் வந்து அது மூலமா என்டர்டு. அப்புறம் ஐ ஹவ் நாட் லுக் பேக். நான் கண்டினியூஸா அதே ஃபாலோ பண்ணேன். விச் இயர் இட் வாஸ்? 2008. ஓகே. சரி, ஒரு ஃபார்மல் ட்ரெய்னிங் எடுத்துட்டு நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்க. எஸ் எஸ் எஸ். சோ அந்த நீங்க சொல்ற கதை எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு குட்டி கதை சொல்றீங்களா? ஓ எஸ் ஓகே. சோ இப்போ வந்து என்னன்னா நான் சொன்னேன் இல்லையா எங்க வித்யாசாகர் ஸ்கூல்ல நாங்க வந்து பாட்டு மூலமா எனக்கு வந்து டாக்டர் அம்பிகா காமேஸ்வரன் கேசட்ல ஒரு சாங் மூலமா ஒரு ஸ்டோரி இருக்கு. சோ அந்த ஸ்டோரிய நான் இப்போ சொல்றேன் உங்களுக்கு, சரியா? ஓகே, சோ வாங்க கேக்கலாம். ஆலமரத்தின் அடியிலே அம்மா முயல் வசித்ததாம், அம்மா முயல் கூடவே 4 முயல் குட்டியாம். தங்கம் மணி மீனு முத்து, தங்க மணி மீனு முத்து 4 முயல் குட்டியாம். முத்து முயல் குட்டிதான் விஷமக்கார குட்டியாம். ஒரு நாள் அம்மா முயல் சொன்னதாம், முத்து முயல் குட்டியே வெளியே போய் வருகிறேன், விஷமக்கார குட்டியே வீட்டுக்குள்ளே இருந்திடு. சரிமா. அம்மா முயல் போனதும் முத்து முயல் குட்டியும் ஜன்னல் வழியே தாவி தாவி எதிர்த்தோட்டம் போனதாம். முனுசாமி தோட்டத்திலே கேரட்கள்
இருந்ததாம். முத்து முயல் குட்டியும் கேரட்டை கடித்ததாம். கறுக்கு முறுக்கு கறுக்கு முறுக்கு கறுக்கு முறுக்கு கறுக்கு முறுக்கு. முனுசாமி தோட்டக்காரன் ரொம்ப ரொம்ப கோபக்காரன். முத்து முயல் குட்டியை முறைத்து முறைத்து பார்த்தானாம். தடியை எடுத்து அடித்திட தாவியோடி வந்தானாம். முத்து முயல் குட்டியும் ஒரே ஓட்டம் ஓடித்தாம். ஒரு குளத்தில் விழுந்து விட்டதாம். ஓ, தள்ளாடி தள்ளாடி வீட்டில் வந்து சேர்ந்ததாம். டாக்டர் வந்து பார்த்தாராம், நாடி பிடித்து பார்த்தாராம். குளிர் ஜரம் குளிர் ஜரம், கசப்பு மருந்து குடிக்கணும், நான்கு வேளை குடிக்கணும். அம்மா பேச்சை கேட்காவிட்டால் இப்படியும் நடக்குமா? அம்மா பேச்சை கேட்காவிட்டால் இப்படியும் நடக்குமாம்? நடக்குமாம், நீங்களே சொல்லுங்க. இது ஒரு கதை. பாட்டு மூலமா வேற சொல்றது. ஓகே ஓகே. சோ நீங்க ஒரு கதை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கூட நீங்க பண்ணிக்கணும்ல? ஒரு கதை சொல்லும் பொழுது அதற்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கணுமா நீங்க? சாரி, திரும்பி சொல்லுங்க. இல்ல, ஒரு கதை சொல்லும் போது அதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்க பண்ணிக்கணுமான்னு கேக்குறேன். ஆமா, நாங்களே பண்ணுவோம். ப்ராப்ஸ்னு சொல்லுவோம் அதை. சோ சின்ன சின்ன பப்பெட்ஸ் இல்லைன்னா டால்ஸ் இல்லனா அதுக்கு ஏத்தாப்புல ஏதாவது ஒரு இன்னும் ஒரு கர்ச்சீஃபா கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ஸ் சொல்லுவோம். அத நாங்களே பண்ணி இல்லனா we have to find and use these props. சோ உங்க டிராவல்ல வந்து you are a psychologist also. சோ அதையும் இதையும் நீங்க எப்படி பேலன்ஸ் பண்ணி? Yes. So how do you balance them? Psychology. Sorry. சைக்காலஜி இல்லையா? வெரி இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன். எப்படி பேலன்ஸ் பண்றேன்ட்டு வெரி என்னன்னா, வெறும் ஸ்டோரி டெல்லிங்ல மட்டும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம சைக்காலஜிலயும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால வாட் ஐ ட்ரைட், இத ரெண்டும் எப்படி மர்ஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு எப்போதுமே என்னோட என்டெவர். ஸோ வித் சில்ட்ரன், பசங்களுக்கு வச்சு நான் என்ன பண்ணேன், social emotional learning through storytelling அப்படின்ட்டு I joined ஒரு இன்னொரு ஒரு ஆர்கனைசேஷன் வித் அ கொலீக் அண்ட் ஃப்ரெண்ட். அவளோட கூட ஸ்கூல்ஸ்க்கு போய் சோசியல் ஸ்கில்ஸ் த்ரூ ஸ்டோரிஸ், இமோஷனல் லாங்குவேஜ் லேர்னிங் த்ரூ ஸ்டோரிஸ் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சோம் ஸ்கூல்ல. ஸ்கூல் பேஸ்ட் ப்ரோக்ராம்ஸ், அது ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நானு. பிளஸ் அதுலேருந்து டெவலப் ஆகி இப்போ நான் ஒர்க் பண்றது முக்தா ஃபவுண்டேஷன். முக்தா ஃபவுண்டேஷன்ல வந்து எப்படின்னா, we are looking at child abuse, children who are being sexually abused, அவளுக்கு எப்படி not the actual victims but pre முன்னாடியே வந்து எப்படி அதை வந்து அவேர்னஸ் கொண்டு வருது அப்படின்ட்டு நாங்க வந்து ஸ்மால் ப்ரீ ஸ்கூல்ஸ் பிளே ஸ்கூல்ஸ்க்கு போய் பப்பெட் ஷோ மூலமா த்ரூ பப்பெட் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் இந்த யூனோ எப்படி நீங்க பசங்களை வந்து சேஃப்கார்ட் பண்ணும், பசங்களுக்கே சொல்றது நாட் ஜஸ்ட் த அடல்ட்ஸ், பசங்களுக்கே வந்து ஒரு ஒரு இது மாதிரி ஒரு ஷோ மாதிரி போட்டு அவளுக்கு சொல்ற ஒரு யூனோ மாடியூல் கிரியேட் பண்ணேன். அலாங் வித் தட் ஐ ஆல்சோ ஒர்க் அஸ் அ சோஷியல் இமோஷனல் எஜுகேட்டர் த்ரூ ஸ்டோரி டெல்லிங் இன் ஸ்கூல்ஸ். அண்ட் ஸ்லோலி இந்த சைக்காலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் வந்து அடல்ட்ஸோட ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன். அண்ட் லக்கிலி I am at the right place at the right time solalam. So ippo I am working a lot with adults. Many mostly it is women but adults nu solla or a circle of healing appdi into adukku pera kuduthu through a story
நம்ம வந்து இந்த ஸ்டோரியில எதை எதை கனெக்ட் பண்றோம் அப்படின்ட்டு அந்த விஷயத்தை புரிஞ்சுண்டு நான் ப்ராசஸிங் ஒரு கான்செப்ட் எடுத்து ப்ராசஸ் பண்ணுவேன் உங்களோட ஃபீலிங்ஸ் வாட் யூஆர் திங்கிங் யுவர் தாட்ஸ் அண்ட் அதன் மூலமா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் ஸ்டோரி சொல்லிட்டு நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ அதை வச்சு நம்ம லைஃப் சிச்சுவேஷன்ல இது எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு டேக் பேக் பண்ற மாதிரி ஒரு கான்செப்ட் டெவலப் பண்ணி சர்க்கிள் ஆஃப் ஹீலிங் அப்படின்ட்டு ஐ எம் டூயிங் தட் ஆல்சோ ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் இது மாதிரி ஐ கீப் ட்ரைங் சைக்காலஜி எப்படியாவது கொண்டு வந்து ஹவு டு ஹெல்ப் பேசிக்லி ஸ்டோரி டெல்லிங் இஸ் லைக் ஒரு விண்டோ மாதிரி ஒரு அது மூலமா நம்மள we can find out nammaloda inner self namba paaka mudiyum so stories can be used to look at ourselves and the idu vachu I am doing a lot of things yeah I can understand Soumya neenga solra by the way you are telling neenga adukulla evlo dooram poirukke how passionate you are appdinu enak puriyirukku yes now I want to know chinna kolandela Soumya enna maadhiri ponnu அப்பா அம்மா கிட்ட கேக்கணும் no so how you were you must be remembering something about your childhood I had a fantastic childhood I must say na vandu enga amma appa ku romba you know indebted nu sollalam fabulous childhood ida எல்லாம் இருந்தது என்ன இல்ல எல்லா எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருந்தா அலாங் வித் தட் அம்மா வந்து மியூசிக் டான்ஸ் அப்படின்ட்டு நாங்க மியூசிக் கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் போயிட்டே இருப்போம் சோ சௌமியா அட் தட் டைம் வாஸ் அ வெரி வாஸ் ஆல்சோ அந்த டைம்ல வந்து என்ன டாம் பாய்ன்னு கூப்பிடுவா வச்சுக்கோங்களேன் ரொம்ப வீட்டுக்கு வெளியிலதான் இருப்பேன் வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டேன் மரத்தை ஏறிண்டு செவரை ஏறிண்டு யாராவது பிடிச்சது விளையாடிண்டு ரோட்ல விளையாடிட்டு இருப்பேன் சோ அந்த மாதிரி ஒரு பர்சன் ஐ வாஸ் டில் ஹைஸ்கூல் அந்த மாதிரி இருந்தேன் ஹைஸ்கூல் கொஞ்சம் போனப்புறம் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்ததுன்னு நினைக்கிறேன் பட் தெரியல அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறி கொஞ்சம் கொஞ்சமா மாறிண்டு வந்து அதெல்லாம் வரும்போது What was your ambition? College, na vandu SIT la padichen. SIT Chennai la padichen. I did zoology, BSc zoology. அங்கேயும் அதான் சொல்றேனே வீட்டுல வந்து ஒரு இதுவும் கொடுக்க மாட்டா ஒரு ஒரு நோனே சொல்ல மாட்டா நான் வந்து பைத்தியமா இருந்தேன் அந்த NCC ல ஜாயின் பண்றதுக்கு சோ நேஷனல் கேடட் கோர்ல ஜாயின் பண்ணி அதுல அப்படியே முழுகி விடுவேன் சோ ஒன் ஹேப் ஐ திங்க் இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா எதை எடுத்தாலும் ரொம்ப பேஷனட்டா பண்ற ஒரு இது அப்பவே இருந்தது எனக்கு சோ அப்போ NCC அப்பா அம்மா எல்லாம் கேப்பா என்னடி NCC அப்படின்பா பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அதுல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஷர் அந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு யூனோ தட் பேட்ரியாட்டிக் ஃபீலிங் அது கூட யூனோ அங்கேயும் அந்த NCC-லயும் நிறைய ஆர்ட்ஸ் ஆர்டிஸ்டிக்கா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது பெஸ்ட் கேடட்னு அந்த ட்ரைனிங் அண்டர்கோ பண்ணேன் நான் என்ன ட்ரெயின் பண்ணா எங்க காலேஜ்ல சோ இந்த மாதிரி யூனோ காலேஜும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சோ எனக்கு கேட்கணும் உங்களுக்கு வந்து NCC ரொம்ப பிடிச்சது அப்படின்னா NCC-ல என்ன பிடிச்சது யூனிஃபார்ம் பிடிச்சது அதனாலதான் அப்புறமா நான் ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஆளா கல்யாணம் பண்ணிருந்தேன் எப்படி ஆசைன்னு தெரியல ஆக்சுவலி ஐ ஜஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த டிசிப்ளின் பிடிக்கும் அந்த இது பிடிக்கும் அந்த லைஃப் அந்த ஒரு ஃபோக்கஸ்ட் லைஃப் very disciplined life romba pidikum enakku okay okay so ungalku discipline pidichirukku adanal uniform pidichirukku adanal ncc pidichirukku very interesting but idhila oru kelvi irukku enakku zoology la edukkuradhuna edho doctor aganum appadi la nenachinadha and botany zoology la edupa neenga edhukku zoology eduthinga சோ நீங்க வந்து கேக்குற கேள்வி எல்லாம் ஒண்ணு ஒண்ணு அப்படியே முத்து முத்தா இருக்கு ஜுவாலஜி ஏன் எடுத்தேன்னா இதுல வந்து
See, back in on the time 1990s, on the timeline, I will only say that graduation பண்ணனும் அப்படின்னு இருந்தது எனக்கு. பட் ஒரு 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 சைட்ல வந்து நியூட்ரிஷன், டயட்டடிக்ஸ், ஜெனட்டிக்ஸ் அப்படி போலான்ட்டு ஒரு ஐடியா. பட் இன்னொரு ஐடியா வந்து ஆக்சுவலி யூனோ எப்படி இருந்தது அந்த அந்த டைம்ல இருந்த சிச்சுவேஷன் எப்படின்னா எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு அக்செப்டன்ஸும் இருந்தது. ஸோ ஜுவாலஜி கிடைச்சது பண்ண ஆரம்பிச்சேன் நான். Okay. Very simple. Very simple. But if you come to college, everyone has a focus. If we go to this, we will go to this. That's what you have to do. Final year. Final year college, I have a little bit of என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து டீச்சிங்னு எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா நிறைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ், கோ ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய நான் வந்து என்னோட நோட்ஸை பார்த்தவா கத்துப்பா, நானும் டீச் பண்ணுவேன் அவளுக்கு. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல எனக்கு வை நாட் டீச்சிங் அப்படின்னு தோணித்து. பட் தட் இஸ் வாட், அந்த தேர்ட் இயர் முடிஞ்ச உடனே டீச்சிங் வந்து வெறும் டீச்சிங்கா இல்லாம, லக்கிலி அந்த ஒரு ரோல் மாடல் ஒரு ஃப்ரெண்டோட டாட்டர் ஏற்கனவே பண்ணியிருந்தேன் அந்த கோர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, வித்யாசாகர் ஸ்பெஷல் ஸ்கூல் பிஜி டிப்ளமாவா பண்ணியிருந்தா. ஸோ அவகிட்ட போய் பேசினும் போது அவ டிஸ்கிரைப் பண்ணா இந்த மாதிரி கிரியேட்டிவா இருக்கும், சேலஞ்சிங்கா இருக்கும், அந்த மாதிரி. ஸோ இதுதான் எனக்கு வேணும், ஐ வாண்ட் டு டூ டீச்சிங் பட் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ யூ கேன் ஆல்சோ சி ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி இன் லைஃப். ஒரு மேபி எங்க அப்பா கிட்ட இருந்து வந்த ஒரு ஹேபிட். எல்லாருக்குமே வீட்டுக்குள்ள அப்பா அம்மாவோட தாக்கம் இருக்கும். ஐ நோ தட் உங்க அம்மாவுக்கு வந்து படிக்கிறது எழுதுறதுல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அப்பா வந்து ஆல் த்ரூ ஹி வாஸ் அன் அட்வர்டைசிங் மேன், ஒரு பிசினஸ் மேன் அப்படி இருந்திருக்கா. இவ ரெண்டு பேர்கிட்ட இருந்து என்ன இம்பாக்ட் உங்க மேல வந்தது? Sorry, connection கொஞ்சம் poor. ஆமா, நான் கேட்டது உங்களுக்கு புரிஞ்சுதா? So, impact. Multiple impacts தான் சொல்ல முடியும். ஒண்ணு வந்து லைக் ஐ செட் முன்னாடியே சொன்னேன், நான் அம்மா டான்ஸ் மியூசிக் அப்படின்ட்டு நிறைய எங்களை எக்ஸ்போஸ் பண்ணது அம்மா தான். ரொம்ப டெடிக்கேட்டடா கூட்டின்னு போவா டான்ஸ் கிளாஸ்க்கு, மியூசிக் கிளாஸ்க்கு. அண்ட் அதனால எனக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த எனக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் அண்ட் அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் ஆயிடுது எனக்கு. அப்பாவோட இம்பாக்ட் வந்து எப்படின்னா, டூ வாட் யூ லவ் டு டூ வாஸ் அ மந்த்ரா. எப்போதுமே இதை சொல்லுவா, உனக்கு பிடிச்சதுன்னா பண்ணு அப்படின்ட்டு. அண்ட் டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் ஷார்ட் டேர்மா வந்து இது ஃபோக்கஸ் பண்ணாத, லாங் டேர்ம் மீனிங் லாங் டேர்ம்ல உங்களுக்கு உனக்கு என்ன வாட் யூ வுட் லைக் டு பி லைக் டு டூ அதை ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்ட்டு. மேபி ஆக்சுவலா சொன்னது கிடையாது, பட் அப்பா வந்து இருந்த ஒரு நேச்சர் அவரை பார்த்து நான் கத்துன்றது. எப்போதுமே எல்லார பத்தியும் யோசிப்பாப்பா. ஸோ அதுவும் ஒரு பெரிய விஷயம். எவ்ரிபடி இஸ் இன்க்ளூடட் ஹிஸ் ஃபேமிலி இன் ஹிஸ் லைஃப். ஸோ அந்த ஒரு இன்க்ளூசிவ் மென்டாலிட்டி, மேபி அதனால தான் நான் வந்து ஸ்பெஷல் ஸ்கூல் ஜாயின் பண்ணேன். ஏன்னா எனக்கும் அந்த ஒரு இன்க்ளூசிவ், எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்து அப்பா கிட்டேருந்தான் வந்தது. ஸோ நிஜமாவே சொல்லாம அவ இருந்ததுனால, த வே தே வர், அவளோட பீயிங் தான் எங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுதான் நான் சொல்ல முடியும். நாட் ரியலி வாட் தே ஸ்போக் ஆர் ஷேர்ட் வித் அஸ், பட் ஜஸ்ட் த வெரி அவ இருந்த விதம் இம்பாக்டட் அஸ். அஸ் நான் சொல்றச்சு எங்க அக்கா, நானு, எங்க தம்பி. பட் டெஃபினெட்லி என்ன இம்பாக்ட் பண்ணியிருக்கு ரொம்ப. ஸோ நீங்க இந்த உங்களோட இந்த டிராவல்ல நிறைய பண்ணிருக்கேன் இல்லையா, த்ரூ ஸ்டோரிஸ் அண்ட் அதர் திங்ஸ், அதுல பண்ணி இது பெனிஃபிட் ஆச்சு அப்படின்னு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுறது என்ன? நான் இது பண்ணினேன், இதனால இந்த குழந்தைகிட்டயோ இவாக்கிட்டயோ இது வந்தது அப்படின்னு ரிசல்ட் நீங்க பார்த்திருக்கேதான். வாட் ஹேஸ் மேட் யூ வெரி ஹாப்பி ஆன் தட்?
எஸ் ஸ்டோரிஸ் எப்படின்னா அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப சட்டில். இப்போ தெரியாது, கொஞ்ச நாள் கழிச்சு எங்கேந்தோ காத்துல பறந்து வர மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்து நம்ம காதுல விழும். ஓ, அதனால இப்படி நடந்ததுனால அவ வந்து இப்படி பண்ணி அவளுக்கு அதுல அந்த ஒரு சேஞ்ச் இன் திங்கிங் நடந்து அவ வந்து இப்படி பண்றா அப்படின்ட்டு ஒரு ஒரு மெசேஜ் வரும். ஹேவிங் செட் தட், நான் வந்து ஒரு லைப்ரரியில செஷன்ஸ் பண்ணுவேன் அடிக்கடி போய், ஒரு திங்க் பாக்ஸ் லைப்ரரின்னு இன்னும் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் பக்தின்னு என்னோட ஃப்ரெண்ட், அவாதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. அங்க சின்ன சின்ன சின்னதா ஒரு படிப்படியா ஆரம்பிச்ச ப்ரோக்ராம், ஃபர்ஸ்ட் ரீடிங் ப்ரோக்ராம், அப்புறம் தியேட்டர் பேஸ்ட் ஆக்டிவிட்டி, ஸ்டோரி டெல்லிங், அந்த மாதிரி பண்ணும் போது அங்க இருந்த ஒரு குழந்தை, ஒரு ஒன் ஆஃப் த பாய்ஸ், he was so inspired. He was already very talented, but ava amma aprama enak vandu message amcha much later, recently in fact last year amcha message enna na national award children performers national level award vaangirkan. She sent me a message saying onnoda programs attend panni da vandu ivlo duram avanoda creativity um onnoda eduvum spark aayi avan ivlo duram poirkan adha kekkatchi enak apdi pullarichu. You never know the impact. நம்ம சின்ன சின்னதா ஏதோ நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம வந்து பேஷனட்டா வாட் எவர் இட் இஸ் அந்த ஒரு ஃபீலிங்கோட பண்றோம், பட் அதோட இம்பாக்ட் வந்து அது வந்து நம்மளுக்கு எப்போ வரும்னா இமீடியட்டா வராது, அது வருஷ காலத்துக்கு அப்புறம் வரும். So we should not look at what is the impact, but keep doing. அந்த சின்ன சின்னதா பண்ணிட்டே இருந்தா அது ஒரு நாளைக்கு அது திரும்பி நம்மளுக்கு வரும்னு எனக்கு ஒரு ஒரு அபார ஒரு நம்பிக்கை. Other things, immediate-ஆ சொல்லணும்னா ஒரு கதை சொன்னேன். Again, earlier on in my storytelling career, maybe 2010 or 11, அப்போ வந்து அந்த கதை வந்து ஒரு அபவுட் ஒரு தாத்தாவும் பேரனோட ரிலேஷன்ஷிப். அத ஒரு கைட்டோட மெட்டஃபர் வச்சு அந்த ஸ்டோரி சொல்வா. ஒரு இது வந்து ஒரு ஒருத்தர் எழுதின கதை, அவர் பேர் வந்து மறந்துட்டேன் இப்போ, பட் இது ரிட்டன் ஸ்டோரி. நான் என்ன பண்ணேன், அந்த அந்த எழுதின ஆத்தருக்கு நான் பெர்மிஷன் கேட்டேன், உங்க கதையை சொல்லலாமான்ட்டு நான் எழுதி போட்டேன் அவருக்கு. ஏன்னா தட் இஸ் த எத்திக்ஸ் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். சும்மா எல்லார் கதையும் எடுத்து நம்ம சொல்லலாம், அந்த அந்த பெர்மிஷன் வந்து இட் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக், பிகாஸ் நம்ம ஒருத்தரோட கதை எழுதின கதை. இப்போ வந்து ஃபோக் டேஸ் வச்சுக்கோங்க, இது வந்து பாரம்பரியமா ஓரல் ட்ரெடிஷன்ல வர அத கதையெல்லாம் நம்ம ஜஸ்ட் சொல்லிடலாம், அது பத்தி கவலை கிடையாது. பட் யாராவது ஒருத்தர் எழுதின கதையை எடுத்து சொல்லணும்னா அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, நம்ம போய் கேட்கணும், பெர்மிஷன் கேட்கணும். சோ நான் அவளுக்கு எழுதி போட்டேன், ஜான்னு நினைக்கிறேன் அவர் பேர், ஜான். அவர் வந்து யூ ஆர் சோ இம்ப்ரெஸ்ட், ஹி செட் நீ வந்து அப்புறம் ஒரு கதை சொல்லிட்டு அதோட இம்பாக்ட் சொல்லு எனக்கு அப்படின்ட்டு நாங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி இமெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு, அவர் இன்ஃபேக்ட் ஹண்டிங் ஹஃபிங்டன் போஸ்ட்ல இதை பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கார், எங்களோட கான்வர்சேஷன் அதை பத்தியும் போட்டிருக்கார். பட் நான் இந்த கதை சொன்னதை கேட்டவா எல்லாரும் இன்னைக்கு யூ வோன்ட் பிலீவ், லாஸ்ட் மந்த் கூட ஒருத்தர் வந்து சொன்னா, நான் வந்து நீ அந்த ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன அந்த கதை ஞாபகம் இருக்கு, ஏன்னா அதுல வந்து அந்த தாத்தா வந்து காலமாயிடுவார், ஹி வில் பாஸ் ஆன், ஹி வில் மூவ் ஆன். அந்த மெட் அந்த அந்த கைட்டை வச்சு அவ வந்து அந்த குழந்தை எப்படி அதை புரிஞ்சுக்கிறது, அந்த பாசிங் ஆன் அந்த டெத்தை பத்தி எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தான் அந்த கதை. நான் வந்து எங்க ஃபேமிலியில சொல்லியிருக்கேன் அந்த கதை அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்டு லாவண்யா பிரசாத், இன்னொரு ஃப்ரெண்டும் சொல்லியிருக்கா. அந்த கதை சொன்ன உடனே அதை போய் அவ ஃபேமிலியில ஒரு டெத் நடந்ததுனால அவளுக்கு எல்லாம் ஷேர் பண்ணாலாம் அந்த ஃப்ரெண்டு. அண்ட் உடனே அந்த கேட்டவாளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சது வந்து என்கிட்ட ஷேர் பண்ணும் போது எனக்கும் வந்து அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஒரு கதையை சொல்லி ஒருத்தருக்கு ரிலீஃப் கிடைக்கிறது, ஒருத்தருக்கு வந்து அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் பீஸ் கிடைக்கிறதுன்னா அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி யூ ஃபீல் கிஃப்டட், யூ ஃபீல் யூ ஆர் தி சோசன் ஒன். மீனிங் கடவுள் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காரு, அதை நல்லா பண்ணணும்ட்டு ஒரு ஒரு திங்கிங். அண்ட் ஃபார் ஷுவர் அண்ட் ஐ ஃபீல் இந்த ப்ரொஃபஷன் வந்து இட் இஸ் த இம்பாக்ட் கெனாட் பி சீன் இமீடியட்லி, உடனே தெரியாது, அது வந்து வளர்ந்து எங்கேந்தாவது வரும் அந்த மாதிரி நம்மகிட்ட. வெரி நைஸ் இல்லையா. ஸோ குழந்தைகள், நீங்க குழந்தைகளோட டீல் பண்றீங்க இல்லையா,
சௌமியா கிட்ட கதை கேட்கறதுக்கு சில குழந்தைகளுக்கு தானே சான்ஸ் கிடைக்கும். சோ குழந்தைகளை வளர்க்கிற மதர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓ மதர்ஸ் டோட்டலி நான் வந்து ஆக்சுவலி இவ்வளோ பேசுறேன் இப்போ, பட் ஆஸ் அ மதர் நான் ரொம்ப ஒரு ஆங்ஷியஸ் மதரா தான் இருந்தேன். எல்லாத்துக்கும் பயப்படுவேன், எல்லாத்துக்கும் ஒரு இதுவா இருப்பேன். இட் இஸ் ஸ்டோரி டெல்லிங் வித் சேவ்ட் மீன் சொல்லலாம். ஏன்னா இந்த கதைகள் படிக்க படிக்க என்னோட கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆச்சு. ஸோ யங் மதர்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, இட் நம்ம வந்து கதை பசங்களுக்கு மட்டும் படிக்கிறதா நினைக்க கூடாது. தி ஸ்டோரி இஸ் ஆக்சுவலி ஹேவ் கிரேட்டர் இம்பாக்ட் ஆன் அஸ். ஸோ நம்மளுக்கும் நல்ல ஒரு ஒரு யூனோ ஒரு ரீபவுண்ட் எஃபெக்ட் மாதிரி பசங்களுக்கு மட்டும் இல்லாம நம்மளுக்கும் அதுல வந்து we will get something from the stories we read. So young parents, young mothers especially, இந்த ஆர்ட் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிட்டு பசங்களோட ஸ்டார்ட், யூ கேன் ஸ்டார்ட் வித் யுவர் ஓன் சில்ட்ரன் படிக்கிறது, யூனோ யூ கேன் புக் படிக்கிறது, அப்புறம் வந்து சின்ன சின்ன கதைகள் படிச்சுட்டு திரும்பி சொல்றது, இதெல்லாம் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யங் மதர்ஸ். ஏன்னா பாண்டிங், அப்புறம் வந்து லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், அப்புறம் சோஷியல் ஸ்கில்ஸ், எமோஷனல் ஸ்கில்ஸ், எம்பதி, கம்பேஷன், எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து கதை மூலமா நம்ம பசங்களுக்கு நம்ம தெரிவி யூனோ அவளுக்கு தெரிய வைக்கலாம் இஸ் அண்டர்ஸ்டேட்டட், புரிய மாட்டேங்கிறது, நாட் இனஃப் இஸ் நோன். ஸோ நிஜமாவே யங் மதர்ஸ் இதுல வந்து மகாபாரதத்துல எப்படி அபிமன்யு வயத்திலேயே இருக்கிறச்சே கிருஷ்ணர் கதையெல்லாம் கேட்டாருன்னு சொல்லுவா இல்லையா, இட் இஸ் த ட்ரூத். தட் இஸ் ஹவ் யூ ஷுட் ஸ்டார்ட். குழந்தை வயத்துல இருக்கிறச்சே யூ கேன் ஸ்டார்ட் டாக்கிங், சிங்கிங் டு த பேபி. And the, from there, the bonding starts. So I would say that keep talking. And when we, nama pesa pesa, that is not just instructions. Nariya vishayangal. So the young mothers, enna pandra, not only mothers, fathers also, conversation na veru instructional time da aidrathu. Idha pannu, adha pannu, idha pannu, adha pannu. Instructions da கொடுக்குற மாதிரி ஆயிடுறது. பட் அது இல்லாம கான்வர்சேஷன்ஸ், நம்ம வந்து நம்ம கதை, நம்ம எப்படி வளர்ந்தோம், நம்ம சைல்ட்ஹுட்ல என்னெல்லாம் விஷமம் பண்ணோம், என்னெல்லாம் தப்பு பண்ணோம், அதை கட்டாயமா சொல்லணும். ஏன்னா வெறும் நல்லதை மட்டும் சொன்னாக்கா அதுல வந்து எல்லாம் எவ்ரிதிங் இஸ் நாட் குட், தெர் இஸ் ஆல்வேஸ், தெர் இஸ் ஆல்சோ தி அதர் சைட், த ஷேடோ சைட் சொல்லுவோம். நான் பேட் சொல்ல மாட்டேன், தட் இஸ் நாட் த வேர்ட் ஐ யூஸ், ஷேடோ சைட், த சைட் தட் வி டோன்ட் வாண்ட் டு அக்னாலேஜ். அந்த ஷேடோ சைடையும் நம்ம சொல்லி காமிச்சாக்கா பசங்களுக்கு வந்து இதை வந்து எப்படின்னா, தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அ ஸ்டோரி. எப்படின்னா எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம பசங்களுக்கு கொடுக்க முடியாது, பட் அந்த ஸ்டோரி மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இல்லையா. வாட் யூ டோன்ட் வாண்ட் டெம் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ யூ கேன் ஷோ த்ரூ அ ஸ்டோரி. ஸோ அதை வந்து அந்த ஸ்டோரி மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதில் ஒரு டைலாக், டிஸ்கஷன், ஒரு கான்வர்சேஷன், அது அதை அது வந்து டெவலப் பண்ணலாம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல எவ்வளோ மூவிஸ், எவ்வளோ கைண்ட்ஸ் ஆஃப் மூவிஸ். ஸோ பேரண்ட்ஸ், நான் வந்து என்ன சொல்றேன்னா, ரீடிங் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து வி கே நாட் கட் அவே த விஷுவல் மீடியா. விஷுவல் மீடியா இஸ் தேர். டிவி பார்க்காத, போகாத, வராதேன்னு சொல்றதுக்கு பதில அவளோட உட்காந்து சூஸ் த மூவிஸ் யூ வாண்ட் டு சி. So that becomes a bonding time with your children. Ava paakra movie namba paakanum, adu silliya irnalum chinna kuzhandha romba iduva irnalum adu vandu enna agum, namba adu oru opportunity to talk about it. Romba vandu andha story nannave illen vechukonga, andha kuzhandha paakanum solradhen vechukonga, but neeyum nammalum sendu adoda paakarche adha paathu mudichittu kekkala andha pasang, இது இது உனக்கு எப்படி தோன்றது, அது வந்து நிஜமா இல்லைனா இந்த மாதிரி நடக்குமா, ஹாவ் அ டிஸ்கஷன், ஒரு டயலாக், அண்ட் ஸ்லோலி அந்த பசங்களை வந்து அந்த அந்த மாதிரி மூவிஸ் மூவிஸ் பாக்குறதுல இருந்து யூ கேன் டர்ன் தெம் அரவுண்ட் அண்ட் பிரிங் தெம் இன்டு வாட் யூ வாண்ட் தெம் டு அண்ட் சுகன்யா, ஆக்சுவலி நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் சௌமியா. அதாவது சாதாரணமா பேசுறதே நீங்க கதை சொல்ற மாதிரி தான் பேசுறேன். I have observed that is where you are successful, you know. As you said, நீங்க கத்துந்த ஒரு டான்ஸ், பாட்டு, உங்க ஆர்ட்ஸ்,
சைக்காலஜி அண்ட் ஸ்டோரி டெல்லிங் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு காம்போசிட் பர்சனா சௌமியா இஸ் தேர் நவ் சி ஐ ஹேவ் அ க்வெஸ்சன் நவ் தேர் ஆர் மெனி பீப்புள் யூனோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கும் நானும் ஒரு ஸ்டோரி டெல்லர் ஆகணும் அப்படின்னு இஸ் தேர் அ வே தே கேன் லேர்ன் தட் எஸ் தேர் ஆர் இப்போ நிறைய ஸ்டோரி டெல்லிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு கூகுள் பண்ணா கிடைக்கும் யூ கேன் கெட் ட்ரெயின்ட் மெனி பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ ஜூம் மீடியம்ல வந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ரினவுண்ட் ஸ்டோரி டெல்லர்ஸ் இதுல என்னன்னா இன்டர்நேஷனல் லெவல்லையும் நிறைய பேர் இப்போ வந்து இந்தியாவுக்கு வரா பிகாஸ் இந்தியன்ஸ்க்கு வந்து நேச்சுரல் டேலண்ட் உண்டு எல்லாருமே நீங்க சொன்னீங்க இல்லையா நம்ம எல்லாருமே கதை சொல்லிதான் அப்படின்ட்டு அது நூத்துக்கு நூறு கரெக்ட் தான் நமக்குள்ள ஒரு ஸ்டோரி டெல்லர் இருக்கா சோ டெஃபினெட்லி யூ கேன் கெட் ட்ரெயின்ட் அண்ட் பிகம் அ ஸ்டோரி டெல்லர் இதுல வந்து எப்படின்னா ட்ரைனிங் ஃபார் பேரண்ட்ஸ் இருக்கு ட்ரைனிங் ஃபார் டீச்சர்ஸ் இருக்கு டீச்சர்ஸ்லயே வந்து டு அப்ளை இன் சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணலாம் சைக்காலஜிஸ்ட் லைஃப் கோச்சஸ் பிசினஸ் ஸ்டோரி டெல்லிங் இதுல எல்லாம் வித்தியாச வித்தியாசமா இருக்கு இப்போ த வேர்ல்ட் இஸ் அ You know, magical ocean. You can dive in. Enga vena. Enga vena pala. I have one last question with you. See, you are very young. So what is your, what next? What is your ambition from here now? As of now, I have trained myself in mindfulness as a mindfulness practitioner. Mm-hmm. So I choose to be in this moment here and now. Okay. நாளைக்கு என்ன நடக்க போறதுன்னு நான் யோசிக்க போறது இல்ல because it just causes a lot of fear if you can say so na ipo enna ye fear na solrena ungalku theriyum in this pandemic situation la eppadi irukku so I want future plan in illama na pandrada nalla pannanum every little bit that I'm doing I want to do it well that is my goal for my life Thank you, Soumya. It was really, really very nice spending time with you. Thank you. Thanks for your time. Nariya vishayangala romba alaga you shared with everybody. Thank you very much. Thank you. Thank you, ma'am, so much. And it was a pleasure talking to you. It was, neenga evlo alaga vandu governance, you're listening. I must say that is something I forgot to mention. Listening comes before storytelling. You're a great listener. Thank you. Thank you so much. Thank you very much. Thank you, Soumya. என்ன நேயர்களே ஒரு கதை சொல்றதுல எவ்வளவு விஷயம் இருக்கு கதை சொல்றதுனால எவ்வளவு பலன்கள் இருக்கு கதை சொல்றது நாம நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல இத்தனை விஷயத்தையும் சௌமியா எவ்வளவு அழகா சொன்னாங்க அதோட இல்ல அதன் மூலமாக நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம் இல்லையா வீரசிவாஜிக்கே அவ அம்மா கதைகள் சொன்னா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவ அம்மா சொன்ன கதையிலையும் பாட்டி சொன்ன கதையிலையும் தாத்தா சொன்ன கதைகள்லையும் தான் வாழ்வியல வாழ்க்கைக்கு உண்டான விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருக்காங்க அதனால இது ஒரு அருமையான விஷயத்த இவங்க நம்மளோட ஷேர் பண்ணியிருந்தாங்க டெஃபினட்டா ஷீ இஸ் அ வெரி குட் உமன் ஸ்டார் மறுபடியும் அடுத்தது ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு உமன் ஸ்டாரோட உங்களை சந்திக்க வரேன் நன்றி வணக்கம்